கைஸ் வெல்கம் பேக் டு யூனிகேஷ் மே. இந்த வீடியோ என்னங்கிறது தம்ப்நெயில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ என்னன்னா, நம்ம போன பிஆர் மேட்ச்சில் ஹேக்கர் வந்துட்டாங்க, அதுவும் கிரானைட் ஹேக்கர். என்னோட ஃப்ரீ ஃபயர் ஜேர்னியில் எவ்வளோ ஹேக்கர்ஸ் பார்த்துருக்கேன், நான் ஃபஸ்ட் டைம் கிரானைட் ஹேக்கரை பார்க்குறேன். ஸோ அவன் பாருங்கள் அந்த ஃப்ளைட்லேயே எவ்வளோ கிரானைட்ஸ் வீசிகிட்டு இருக்கான்னு. ஸோ இன்னொரு விஷயம், அந்த கிரானைட் குக் பண்ணும்போது கீழே அந்த இடத்துல யாரெல்லாம் இறங்குறாங்களோ ஸோ அங்கங்கே அப்படி செத்துடுறாங்க. ரெண்டாவது விஷயம், நான் வந்து அவன் கிரானைட் குக் பண்ணாத போது தான் ஜம்ப் பண்ணேன். ஸோ இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது சேஃப் ஆகிடணும், ஏதாச்சும் வீட்டுக்குள்ளே போயிடணும்னு சொல்லிட்டு நான் வந்து கடைசி ஜோன் வரைக்கும் நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். ஸோ லாஸ்ட் ஜோன் வந்துட்டு வேறு வழி இல்லை, வெளியே வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி வந்தாச்சு. ஸோ டாப் 8 வந்துட்டோம். ஸோ ஹேக்கர் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்துட்டான், நம்மளை பார்த்து நம்மளை நோக்கி தான் வந்துட்டு எவ்வளோ கிரானைட்ஸ் குக் பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். ஸோ அவ்வளோ கிரானைட்ஸே மீறி எப்போ வெளியே போகிறதுன்னு பார்த்தாலும் முடியல சீரியஸாக, ஏன்னா வந்துட்டு அவ்வளோ அழுத்தி பிடிச்சி நம்மளையே முடிச்சிட்டான். சரி, அவனோட பிளேயிங்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலே எதுக்கு இவங்க இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு கேம் தான். ஸோ இவன் ஹேக் பண்ணுறதுனால இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருந்தாலும் ஓகே, எதுவுமே இல்லாமல் இப்படி அடுத்தவங்க கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணி ரேங்க் புஷ் பண்ணணும் நினைக்கும் போது இவனுங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளே பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்ஸு வந்து ஏதாச்சும் ஒரு கில் எடுப்பாங்க, அதை ஓசி கில் எடுத்ததே நம்ம ரேங்க் புஷ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட மேட்ச்சில் வந்து மண்ணள்ளி போடுற மாதிரி இவன் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, என்ன தான் நீ ஃப்ராடுத்தனம் பண்ணாலும், என்ன தான் நீ அடுத்தவங்க ஏமாத்தினாலும், கடைசியில் வந்துட்டு நியாயம்தான் ஜெயிக்குங்கிற மாதிரி ஹேக்கர் தோத்துட்டான், பிளேயர் தான் வின் பண்ணான். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பை கைஸ்.